ගරු MHM හාරිස් මන්ත්‍රීතුමා ඔබතුමාට විනාඩි 5ක කාලයක් තියෙනවා. බිස්මිල්ලාහිර් රහ්මානිර් රහීම්. සභකේ තලමෙදාංගම් උරුපනර අවර්ගලේ. ඉන්ද්‍රෙ මේ රටේ புதிதாக உருவாக்கப்பட்டிருக்கிற இந்த அரசாங்கத்தின் எனது அம்பாறை மாவட்டத்தின் சில பிரச்சனைகளை அரசின் கவனத்துக்கு கொண்டு வர வேண்டும் என்று விரும்புகின்றேன். முக்கியமாக அம்பாறை மாவட்டத்தில் இன்று ஒளிவில் துறைமுக பகுதியை சுற்றி பெரும் ஒரு அனர்த்தம் ஏற்பட்டு கொண்டிருக்கின்றது. அதாவது ஒளிவில் துறைமுகம் கட்டப்பட்ட பின்பு அந்த பிராந்தியத்தில் மிகப்பெரிய கடல் அரிப்பு ஏற்பட்டு கடந்த 2 வாரங்களுக்கு முன்பு ஒளிவில் துறைமுகத்தில் அண்டியுள்ள தெங்கிழக்கு பல்கலைக்கழகத்தின் அதன் பின்பகுதியில் உள்ள அதன் எல்லை சுவர்கள் மற்றும் கட்டிடங்களை இன்று கடல் அரித்து இப்பொழுது கடல் நீர் தெங்கிழக்கு பல்கலைக்கழகத்தின் வளாகத்துக்குள் புகுந்திருக்கின்றது. இது சம்பந்தமாக நாங்கள் கரையோர பாதுகாப்பு திணைக்களத்தின் கோஸ்டல் கன்சர்வேஷன் பணிப்பாளர் நாயகத்துக்கு நாங்கள் கொண்டு வந்து இப்பொழுது சிறு நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றது. அந்த நடவடிக்கைகள் போதுமானவையாக இல்லை என்று நாங்கள் கருதுகின்றோம். அந்த கடலரிப்பு பாரிய பாரதூரமான ஒரு நிலைமை இருக்கின்ற பொழுது அதனை பாரிய அளவில் அதற்கு தடுப்பு அணைகளை விட வேண்டும் என்று அந்த பிராந்தியத்தில் உள்ள மக்கள் குறிப்பாக தெங்கிழக்கு பல்கலைக்கழக சமூகம் அதே ஒளிவில் பிரதேச மக்கள் என்று வேண்டி நிற்கின்றார்கள். அதே நேரம் இப்பொழுது அம்பாறை மாவட்டத்தில் வயல் வேளாண்மை வெட்டிய பின்பு குறிப்பாக நூற்றுக்கணக்கான ஆணைகள் இப்பொழுது கிராமங்களை நோக்கி படையெடுத்திருக்கின்றது. அம்பாறை பிரதேசத்தில் உள்ள பல்வேறு கிராமங்களுக்குள் நூற்றுக்கணக்கான ஆணைகள் உட்புகுந்து இன்று மிகப்பெரிய கஷ்டத்தினை மக்களுக்கு தந்து கொண்டிருக்கின்றார்கள். நான் பிரயத்தப்படுத்துகின்ற கல்முனை தொகுதியின் அங்கு சுனாமி வீடமைப்பு திட்டமாக இருக்கின்ற கிரீன்ஃபீல்ட் வீடமைப்பு திட்டத்தில் 1000 மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து கொண்டிருக்கின்றது. கடந்த 5 தினங்களாக இரவு நேரங்களில் அந்த மாடிவீட்டு தொகுதிக்குள் இந்த ஆணைகள் வந்து பெரும் அச்சுறுத்தலை அங்கிருக்கின்ற மக்களுக்கும் குறிப்பாக சிறுவர்கள் முதியோர்கள் பெரும் இடர்பாடுகளை இன்று சந்தித்துக் கொண்டிருக்கின்றார்கள். இது சம்பந்தமாக நான் சற்று நேரத்துக்கு முன்பு எங்களுடைய வன இலாகா அமைச்சர் கௌரவ சிபி ரட்நாயக் அவர்களை சந்தித்து இந்த ஆணைகளுடைய இந்த அட்டகாசத்தை தடுத்து நிறுத்துவதற்கான தடுப்பு வேலிகளை உருவாக்கி தருமாறு வேண்டியிருந்தேன். அதனை உடனடியாக நாளை அதற்கான நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்துள்ளார். எனவே அந்த அடிப்படையில் அமைச்சர் அவர்கள் எடுத்திருக்கின்ற தீர்மானத்துக்கு அந்த இடத்தில் நன்றி கூற கடமைப்பட்டிருக்கின்றேன். அதே நேரம் எமது அம்பாறை மாவட்டத்தில் குறிப்பாக பொத்தில் பிரதேசத்தில் அங்கிருக்கின்ற மண்மலை விவகாரம் இன்று அந்த மக்கள் மத்தியில் ஒரு பதட்டத்தையும் அச்சத்தையும் ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றது. எனவே இது சம்பந்தமாக தொல்பொருள் சேலனி குழு நியாயமான முறையில் நடக்க வேண்டும். அந்த பிரதேசத்தின் மக்களுடைய ஆலோசனைகளை பெற்று இந்த விடயத்தில் மக்கள் குடியிருப்புக்கு எந்த பாதிப்பும் இல்லாமல் இந்த விடயத்தை அரசாங்கம் கையாள வேண்டும் என்றும் இந்த இடத்தில் கூறியவனாக எனது உரையை முடித்துக் கொள்கின்றேன். நன்றி.